இந்த வாரம் பிக் பாஸ் வீட்ல இருந்து ஏடிகே வெளியே போயிடுவாரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் தான் இப்போ நமக்கு உருவாகுது. அதுவும் இன்னைக்கு அவர் அசீமுக்கிட்ட நடந்துகிட்ட விதம், அசீமுக்கு சவால் விட்டதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக அது நடந்துருமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் இப்போ நமக்கு இருக்கு. என்னாச்சு அப்படின்னா, இன்னைக்கு பிக் பாஸ்ல டிடிஎஃப் இருக்கு இல்லையா, டிக்கெட் டு ஃபினாலே, அதில் எட்டாவது டாஸ்க்காக என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ரக்பி கேம் அப்படிங்கிற ஒரு கேம் கொடுத்துருந்தாங்க. இது வந்து என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பந்த தூக்கிட்டு மல்லு கட்டிட்டு போயிட்டு கோல் போடணும். கண்டிப்பாக இதில் உடல் பலம் மட்டும்தான் அதிகமாக பேசப்படும். இந்த ஒரு கேமில் அசீம் ஜெயிப்பாரு அப்படிங்கிறது வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே தெரியும். அதனால வீட்டில் இருக்க யாருமே அவரு கூட போட்டி போடலை வரல. அந்த இடத்துல அசீம், நான் ரக்ஷிதா கூட இல்லை சிவின் கூட விளையாடுறேன்னு கூப்பிடுறாரு. ஆனால் அவங்க இரண்டு பேருமே நான் அவங்க கூட வரல அப்படிங்கிறாங்க. இதனால கடுப்பான அசீம் என்ன சொல்றாரு அப்படின்னா, வீட்டில் இருக்க எல்லாருமே சேஃப் கேம் ஆடுறாங்க, அவங்கவுங்க பலத்துக்கு தகுந்த மாதிரியான ஒரு பிளேயர் கூட மோதுறாங்க, எல்லாருமே சேஃப் கேம் தான் ஆடுறாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு. இதை கேட்டுட்டு அங்க இருந்த ஏடிகேக்கு பயங்கரமான கோபம் வந்துருச்சு. அவரு அசீம்கிட்ட சண்டைக்கே போயிட்டாரு, நீங்க எப்படி அந்த மாதிரி சொல்லலாம், நாங்கெல்லாம் என்ன சேஃப் கேமா ஆடிக்கிட்டு இருக்கோம், கிட்டத்தட்ட 80வது நாளுக்கு வந்தாச்சு, இப்பவும் நீங்க எல்லாருமே சேஃப் கேம் சேஃப் கேம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா இது என்ன மாதிரியான ஒரு வார்த்தை அப்படிங்கிறதே தெரியல. கேட்டு கேட்டு என் காதெல்லாம் வலிக்குது. உனக்கு என்ன, உன் கூட கேம் விளாடணும் அவ்வளோதானே, நான் விளையாடுறேன் வா பார்த்துக்கலாம், எனக்கு வந்து ஹெல்த்தில் தான் ப்ராப்ளம், மற்றபடி நான் ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன் அப்படின்னு மறுபடியும் போறாரு. அந்த இடத்துக்கிட்ட அசீம் சொல்றாரு, நான் ஒன்றை குறிப்பிட்டு சொல்ல கிடையாது, நான் பொதுவாக தான் சொல்கிறேன் அப்படிங்க. மறுபடியும் ஏடிக்கு என்ன சொல்றாருன்னா, நீ இப்படியும் பேசுவ அப்படியும் பேசுவ, நீ எல்லாரையுமே சேர்த்து தான் சொல்ற, அதில் நானும் இருக்கேன், கண்டிப்பாக நான் அவங்க கூட விளையாடுறேன், ஓகேனா வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. நமக்கு நல்லாவே தெரியும் இந்த ஒரு கேமில் அசீம் கண்டிப்பாக வின் பண்ணுவார் அப்படின்னு. ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பிக் பாஸில் வச்சிருந்த கேம் எல்லாமே மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் இது ரெண்டையுமே சமமாக வச்சு விளையாடக்கூடிய ஒரு கேம். ஆனால் இந்த ஒரு கேம் அந்த மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் கிடையாது, முழுக்க முழுக்க யார் பலமாக இருக்காங்களோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது ஏடிகேக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லாமல் இருக்காரு, அவர் ரொம்பவே டல்லாக இருக்காரு அப்படின்னு நேற்றே பிக் பாஸ் சொல்லியிருந்தாரு. மேலும் இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்மோக் பண்ண போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு வார்னிங்கும் கொடுத்துருந்தாரு. இது மாதிரி உடம்பு சரியில்லாத நேரத்தில் போயிட்டு ரக்பி கேம் விளாட்றேன், அதுவும் அசீமுக்கு எதிராக விளாட்றேன் அப்படின்னு ஏடிகே எடுத்திருக்க ஒரு முடிவு முற்றிலும் தவறானது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த இடத்துக்கிட்ட அசீம் போட்டியில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறக்காக கொஞ்சம் ரக்தா ஆனால் போதும், அந்த இடத்துக்கிட்ட ஏடிகேக்கு பலமான அடி பற்றும். நேற்றே ஏடிகேட்ட பிக் பாஸ் சொல்லியிருந்தாரு, இந்த வீட்டிலேருந்து நீங்கள் போகும்போது நல்லபடியாக தான் போகணும், உங்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாது, அது எங்களோட பொறுப்பு, நீங்கள் வந்து ரொம்பவே ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரியான ஒரு நிலையில் அசீம் கூட ஆடும்போது அவருக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னாலோ, இல்லை ஹெல்த்தில் மறுபடியும் ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னாலோ, கண்டிப்பாக அவரை பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வச்சுக்க பிக் பாஸ் கண்டிப்பாக யோசிப்பார். அதனால் அவரை டாக்டரோட கன்சல்ட் படி வெளியே அனுப்புறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஒரு முடிவு ஏடிகேயோட ஒரு தவறான முடிவு தானோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏடிகே டிக்கெட் டு ஃபைனாலேயில் இரண்டாவது இடத்துல தான் இருக்காது, 29 டைல்ஸ் அவர் வச்சிருக்காரு. இந்த இடத்துக்கிட்ட அவர் அவசரப்படாமல் இருந்திருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கப்புறம் ஒரு 2-3 கேம் கரெக்டாக விளாண்டாலே அவர் அமுதவாணனம் வந்திருக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. அழகாக கோல்டன் டிக்கெட்டை வாங்கி இவர் ஃபைனல்ஸ் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போயிருக்கலாம். இந்த இடத்துக்கிட்ட இவர் அவசரப்பட்டிருக்க வேணாமோ அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.